எல்லாருக்கும் வணக்கம் நான் உம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் காமிக்கும் வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க என்ன அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மத ராசி பலன்களை பத்தி தான் தெளிவாக போறோம் தனுசு ராசி தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த தனுசு ராசியானது கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வருதுங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூராடம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் உத்திராடம் முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் வந்து இந்த தனுசு ராசி மேலும் நான் இப்போ சொல்ல போகிற இந்த பலன்கள் எல்லாமே வந்து பொதுவான ஒரு பலன்கள் தான் உங்களோட சொந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் இந்த பலன்கள் வந்து மாறுபடலாங்க வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி இந்த மாதத்தோட கிரக பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க மகர ராசியில் சனியும் குருவும் சஞ்சரிக்கிறாங்க அதுக்கடுத்து ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு கன்னி ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறாங்க இங்கு புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில புதன் பகவான் உச்ச பலத்தோடு இருக்காருங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பயிற்சியாய் போறாரு ஒரு ஒரு வார காலம் வந்து துலாம் ராசியில இருக்காருங்க அதன் பின் வக்ரகதியில மீண்டும் வந்து ராசிக்குள்ளே வராரு அதற்கடுத்து துலாம் ராசியில பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்க சஞ்சிருக்கிறாருங்க புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி முதல் வந்து அவர் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்கு பயிற்சியாய் போறாரு ராசியில கேது பகவான் சஞ்சிருக்கிறாரு இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புரோட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா உனோட வாழ்க்கையில ரொம்பவே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதான் உனோட வாழ்க்கையில வந்து இருக்க போதுங்க ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு இரண்டாம் வீடான தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைய போறாரு மேலும் அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை வந்து பார்க்கிறாருங்க தன்னுடைய ஒன்பதாவது உங்க ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா புதன் பகவான் மிகவும் வலுப்பெற்று புதன் பகவான் அங்க வந்து அமர்ந்திருக்காருங்க ஏன்னா கன்னி ராசியில புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூன்று பலத்தையும் வந்து சேர்ந்து அடைவார் இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் வந்து உன்னதமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்த போகுதுங்க ரொம்பவே வந்து நல்ல ஒரு காலகட்டமாக வாழ்க்கையில நான்கு கிரகங்கள் வந்து குருவினுடைய பார்வையில் வந்து இருக்க போறாங்க இதனால உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கோ அனைத்தும் வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ராசி அதிபதி குரு பகவான் வலுவா இருக்க காரணத்தால பாத்தீங்கன்னா மன தெளிவு வந்து உண்டாக்குங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க தைரியம் வந்து அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தைரியமா வந்து ஈடுபட்டு அதில் வந்து வெற்றி பெறுவீங்க மேலும் உங்க ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து இப்ப வந்து சரியாக்குங்க ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில வந்து இதனால வரைக்கும் தடைகளா இருந்த விஷயத்த தகர்த்தெறிந்து அது வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போதுங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடம் வந்து வலுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கையை வந்து காப்பாற்றுவீங்க உங்க வாக்கு வன்மை அப்படின்றது சிறப்பாக இருக்குங்க பண வரவு நல்லாவே இருக்குங்க தேவைக்கு அதிகமாகவே வந்து கையில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்குங்க மேலும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ வந்து நடக்க போகுதுங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலி ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க இந்த காலக்கட்டத்தில் முக்கியமாக மனைவி வழி மற்றும் தாய் வழி உறவுகளால் நிறைய ஆதாயமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெற போதுங்க அதற்கடுத்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க அதாவது பேச்சே தொழிலாக கொண்டு இருக்கிறவங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி சம்பந்தமான இடத்துல வேலை செய்கிறவங்க அப்புறம் கவிதை புத்தகம் ஸ்டேஷ்னரி ஸ்டோரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அதற்கடுத்து தகவல் தொடர்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க அஞ்சல் துறை அப்புறம் கணிப்பொறி அதாவது மென்பொருள் சம்பந்தமான துறை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்புறம் வந்து வானவியல் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் அப்புறம் வந்து எழுத்து சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க சிற்ப வேலைகளை செய்யறவங்க கலைநயம் மிக்கவங்க அதற்கடுத்து வியாபாரம் செய்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து நன்மையான விஷயங்கள் நடைபெற போதுங்க அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கின்ற காலத்துல பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கின்ற துறை அப்புறம் பேங்க் சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கோவில் சம்பந்தமான இடத்துல வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்க போகுதுங்க அதற்கடுத்து ராசிக்கு நாலாம் அதிபதியாகவும் குரு பகவானே வர காரணத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாயாரினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு வந்து முழுமையா கிடைக்குங்க இதனால வரைக்கும் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க இப்போ வந்து குடும்பத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இப்போ வந்து உருவாகுங்க தாய்வழி சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெற போதுங்க முக்கியமா தாய் மாமன் மூலமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரல இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து விலகுங்க மேலும் ரொம்ப நாட்களையும் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து ஒரு வீடு கட்டவோ அல்லது வீடு வாங்கறதுக்கோ நீங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு சொந்தமா வந்து வீடு கட்டுவீங்க அல்லது கட்டிய வீட்டை வந்து இப்ப வந்து வாங்குவீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க அதற்கடுத்து உயர்கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவர்களை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் விருப்பப்பட்ட ஒரு கல்வியை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பிரகாசமா இருக்குங்க அதுக்கடுத்து திருமண தடை திருமணம் தாமதம் ஆகிறது அப்புறம் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் வந்து இந்த காலகட்டத்தில் விலக போகுதுங்க முக்கியமா வந்து திருமண தடை வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தடை வந்து விலகும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து அமைய போறாங்க வாழ்க்கை துணை மூலமா நிறைய ஆதாயங்கள் வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அடுத்து இரண்டு மூன்று நண்பர்கள் சேந்தனை கூட்டா வந்து ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பாக்கலாங்க அதே போல வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையா இருப்பாங்க மேலும் அரசு சம்பந்தமான வேலைக்காக நீங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு இப்ப வந்து வெற்றி பெறுங்க அதற்கடுத்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்தால தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து ஏற்படுத்துறாங்க இதனால பாத்தீங்கன்னா பணம் வந்து பல வழியில உங்க கைக்கு வந்து சேருங்க தொழில் மேன்மை அதிகமா இருக்குங்க இதனால வரைக்கும் தொழில்ல இருந்து வந்த மந்த நிலை வந்து இப்ப வந்து மாறுங்க நிறைய வந்து கையில வந்து பணம் வருங்க அதே போல அதுக்கேத்த நிறைய தான தர்மங்களையும் நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் செய்வீங்க மேலும் ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் வந்து அதிகமாகவே இருக்குங்க கோவில் விஷயத்துக்காக நிறைய வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வாழ்க்கையில வந்து இருக்க போகுதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருளை சேர்க்குறீங்களோ இல்லையோ புண்ணியத்தை நிறைய வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து சேர்த்து வைப்பீங்க மொத்தத்துல இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்க போதுங்க இந்த காலகட்டத்தை நல்லபடியா பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்